குமாரன் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால் தேவனுடைய சரீரம் பலியாக்கப்பட்டது என்று அர்த்தம் கொள்ளணும் தேவனுடைய குமாரன் நமக்காக பலியாக்கப்பட்டார் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று நீங்க வாசிக்கும் பொழுது என்ன தெரியுமா அறிந்து கொள்ளணும் தேவனுடைய சரீரம் நமக்காக பலியாக்கப்பட்டது என்று நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் கொலேசியர் ஒன்று இருபத்தி ஒன்று எப்படி வாசிக்கிறோம் முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களையும் பரிசுத்த மாறாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா யார் யாரிடத்தில் ஒப்புரவாக்கினார் ஆச்சரியமா இருக்கும் தம்மிடத்தில் இடத்துல ஒப்புரவாக்கும்படியாக தம்மிடத்துல இந்த ஜனங்களை ஒப்புரவாக்கும் பிள்ளைகளை தமிழிடத்துல ஒப்புரவாக்கும்படியாக தமக்கு முன் குற்றமற்றவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக நிறுத்தும்படியாக பாத்தீங்கன்னா என்ன செய்தாராம் அவருடைய மாம்ச சரீரத்தினால் யார் ஒப்புரவாக்குனாரோ அவருக்கு தான் ஒப்புரவாக்குறாரு அவர் ஒரு மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டு தந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொள்ளுகிறவரை நமக்குள்ளாக அவருக்குள்ளாக ஒப்புரவாக்குகிறார் என்பதாக இந்த வசனம் சொல்லு எப்படியா சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே ஒப்புரவாக்கினார் அந்த மாம்ச சரீரம் அடிக்கப்படணும் அந்த மாம்ச சரீர மரணத்தை சந்திக்க வேண்டும் அந்த டெம்பிள் அந்த ஆலயம் இடிக்கப்பட வேண்டும் இடிக்கப்பட்டது மூன்று நாள் கழித்து திரும்பவும் அந்த ஆலயம் எழுப்பப்பட்டது அர்த்தம் என்ன தெரியுமா

வாசிக்கிறேன் ஒன்று பேர் மூன்று பதினெட்டு வாட் ஐம் ட்ரைங் டு சே குமாரன் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்றால் தேவனுடைய சரீரம் நமக்காய் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது அர்த்தம் தேவனுடைய சரீரம் நமக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டது ஒன்று பேதிரு மூன்று பதினெட்டு சொல்கிறது ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராக பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா ஏசுகிருஷனுடைய மரணத்தை குறித்து ரொம்ப அழகா சொல்றார் என்ன சொல்றாருனா தேவன் ஒரு சரீரத்திலே காணப்பட்டார் மனிதனாக அல்லது காணப்பட்ட பொழுது தேவனுடைய குமாரன் மனுஷ குமாரன் என்று அழைக்கப்பட்டார் அப்போ அவருடைய மரணம் எப்படி உண்டாதுன்னு சொல்றாருனா அவர் மாம்சத்திலே கொலையுண்டு இன்னைக்கும் அநேகர் வேதத்தை அறியாதவர்கள் சொல்லுவது தேவன் உண்டார் என்று சொன்னால் தேவன் கொலை உண்டார்னு யார் சொன்னது இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்கிறாயே அப்ப அவர் கொலை உண்டபொழுது யார் இந்த பூமியை மூன்று நாள் இயக்கினது வல்லுநர்கள் கேட்கிற சில வார்த்தை தேவன் கொலை உள்ளவில்லை தேவன் எப்பொழுது போது இருக்கிறார் ஆவியா ராவியா அதே நேரத்தில் அந்த ஜீவனுள்ளதான தேவன் ஒரு மாம்ச சரீரத்தில் வெளிப்பட முடியுமானா வெளிப்பட முடியும் அப்படி வெளிப்பட்டார் அப்படி வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை மாம்ச சரீரத்தை மட்டும்தான் ஒப்பு கொடுத்த தன்னுடைய ஆவியை கொல்றதுக்கு ஒப்பு கொடுக்கல நல்லா புரிந்து கொள்ளணும் கொல்ல முடியாது தேவன அப்ப சரீரத்தில் வெளிப்பட்டவர் தன்னுடைய சரீரத்தை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்த பொழுது பேதுரு இப்படியாக எழுதுகிறார் அவர் மாம்சத்திலே கொலை உண்டு என்று சொல்லி ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் தீத்து ரெண்டாம் அதிகாரம் பதினாலு அவசரத்துல பேதுரு பவுல் எழுதுகிறார் அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கரியை பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கிறிஸ்துவை தேவன் ஒப்பு கொடுத்தார் நீங்க வாசிக்கும் போது என்னோம் தேவன் மனிதனாக வெளிப்பட்டார் அப்ப வெளிப்பட்டவர் வேற யாரும் அல்ல ஒரு சரீரத்தில் அந்த சரீரத்தை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நீ புரிந்து கொள்ள வேண்டும் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்னா தேவனே நமக்காக இறங்கி வந்தார் தம்மையே முழுதுமாய் ஒப்பு கொடுத்தார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை சொல்லுகிறது நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் யாருக்கு சொந்த ஜனமாக மாற்றும்படி என்று இந்த வசனம் சொல்லுகிறது நம்ம மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கரிய இசைய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திக்கறிக்கும்படி நமக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்தார் அப்போ தம்மை தாமே யாருக்காக ஒப்பு கொடுத்தாருன்னா தமக்கு சொந்த ஜனங்களாய் மாற்றிக்கொள்ள கிறிஸ்துவுக்கு சொந்த ஜனங்களாய் மாற்றிக்கொள்ள என்றென்றும் கிறிஸ்துவோடு கூட ஜீவிக்கும்படியாய் வாழும்படியாய் மறு உலகத்திலேயும் வாழும்படியாக அவர் தம்மை தாமே அதாவது தன்னுடைய மாம்சசரீரத்தை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்போஸ்துனர் ரொம்ப தெளிவாக எழுதுகிறார் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது யார் என்பதே ரகசியம் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரே ஏன்னா கிறிஸ்து வேற ஒருத்தம் தான் சொல்றது தான் அதிகமாக காணப்படுது அப்படி நம்பி ஏமா இருக்கிற ஜனங்கள் தான் அதிகமாய் காணப்படுறாங்க தீத்து ரெண்டு பதினான்குன்னு நான் வாசித்தேன் தம்மை தாமே நமக்காய் ஒப்பு கொடுத்தார் தமக்கு சொந்த ஜனமாக மாற்றும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்தார் அதுக்கு முந்தின வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது அந்த ஒப்பு கொடுத்தவர் யார் என்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது தீர்த்து ரெண்டு பதிமூணு நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது இது வர நாட்களில் நடக்க போகிறதான ஒரு காரியம் பிரசன்னமாகுதல் மகாதேவனாய் அவர் வெளிப்பட போகிறதான காரியம் வந்து குறிக்கிறது ஆனால் ஒரு ரகசியத்தையும் வெளிப்படுகிறது தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர் யார் என்கிற ரகசியத்தையும் பதிமூணாவசனம் சொல்லுகிறது நமக்கு ரட்சகராக வெளிப்பட்டவர் யாரா அவருடைய பேர் இயேசு கிறிஸ்துவா அவர் மகாதேவனா அப்படிப்பட்ட நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் அவருடைய மகா பிரசன்னமாகுதல் மகிமையின் பிரசன்னம் ஆகுதல் ஒரு நாள் வெளிப்பட போகிற அந்த கத்தருடைய நாளுக்காக தேவனுடைய நாளுக்காக அவன் உற்சாகமாக அவளோடு கூட காத்திருப்பான் மற்றவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது காரணம் என்ன தெரியுமா வர்றவர் யாருன்னு தெரியாது வர்றவர் வேற ஒருத்தர் இருக்கிறாங்க உண்மைதானே பிரசங்கித்தோம் இப்படி நாமத்தை அறி இப்படி நாமத்தினால் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படி என்று சொல்லுகிறதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கும் சொல்லுவார்கள் ஆனால் ஆண்டவரோ உங்களை நான் அறியேன் என்று சொல்லும் பொழுது கதவுக்கு வெளியே வெளியே நிற்கிறவர்களாய் காணப்படுகிறதான காரியத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் தீத்து ரெண்டு பதிமூணு சொல்லுகிறது மகாதேவன் என்று தான் உனக்காக ரட்சகராய் வெளிப்பட்டார் பதினாலாவது வசனம் சொல்கிறது தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் தமக்கு சொந்தமான ஜனங்களாய் நம்மை மாற்றி கொள்ளும்படிக்கு அவர் தம்மைதாமே ஒப்பு கொடுத்தார் என்பதாக அந்த வார்த்தை ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது to my little